டென்பர் சேனலின் அன்பு வணக்கங்கள். Guys, look at the peacock! ஆண்மயில் வந்து பெண்மயில கவர்றதுக்காக எப்படி தோகை விரிச்சு எவ்வளவு அழகா ஆடியது பாருங்க. பார்க்க பார்க்க அழுக்காத ஆச்சரியங்கள்ல ஒண்ணுதான் மயில். அது தோகை விரிச்சு ஆடுற அழகுக்கு வந்து மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. அது ஏன் நம்ம நாட்டோட தேசிய பறவையா இருக்குதுன்னு இப்ப நல்லா புரியுது. இவ்வளவு அழகான மயிலை விட ஒரு சிறந்த பறவை இருக்கவே முடியாது. ஆண் மயிலுக்கு நம்ம தமிழ்ல வந்து சேவல் அப்படின்னு கூட சொல்றாங்க. வண்ணம் வந்து மனசுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. அதோட பின்பகுதி பாருங்க, நான் இதுவரைக்கும் இதோட பின்பகுதியை பார்த்ததே கிடையாது. ஸோ இதோட பின்பகுதி வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதிகமான ஒலி எழுப்புற பறவைகள்ல மயிலும் ஒண்ணு. அதோட குரல், அதோட ஒலிய வச்சே வந்து புலி போன்ற ஆபத்தான விலங்குகள் வந்து நம்ம இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி படர்ந்து விரிந்த தோகைகள் பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம வந்து சின்ன வயசுல அதோட இறகு வந்து சின்னதா நம்ம பிச்சு நம்ம உப்புக்குள்ள வச்சு அது குட்டி போட்டுச்சாலும் அப்படி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் வருது இப்போ மயிலை பார்க்கும்போது. ஆண்மயில் வந்து பெண்மயிலை கவர்றதுக்காக மட்டும் தோகை விரிச்சு ஆடாது. அது வந்து பிற விலங்குகள் தன்னை தாக்க வர்றது தெரிஞ்சாலும் அது வந்து அதுகளை பயமுறுத்துறதுக்காகவும் தோகையை விரிச்சு ஆடக்கூடியது. அதோட தோகை வந்து நம்ம பார்க்குற கோணத்துக்கேற்ப பல்வேறு நிறங்களை எதிரொலிக்கும் தன்மை கொண்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1963ல தான் மயிலை வந்து நம்ம நாட்டோட தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க. எங்கள் வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. குறிஞ்சி அட் டென்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான அமுத்துங்க.